சில்லிமா சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி ஒரு முக்கியமான ஒரு பொருள், ரோஜாக்கள் வந்து மொட்டுக்கள் நிறைய விடணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம வந்து என்ன பொருள் போட்டோம் அப்படின்றத நம்ம தொடர்ந்து வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். உங்களுக்கு இந்த யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் உங்களுக்கு தெரிய வரும். இப்படி பார்த்தீங்கன்னா ரோஜா பூ பொத்துருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கிளையிலும் நிறைய மொட்டுக்கள் இருக்கும். ஒரு நாளைக்கு 4 பூ, 3 பூ, 2 பூ, 5 பூ கொத்து கொத்தாக பூக்கும். இப்படி பூக்கணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு முக்கியமாக உரம் கொடுக்கணும். நம்ம கடையிலேருந்து ரோஜா செடியை வாங்கிட்டு வரும்போது அதில் வந்துட்டு நல்ல பூக்கள்லாம் பூக்கும். அப்புறம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பூக்கவே பூக்காது. நீங்கள் அங்கே பார்த்தீங்கன்னா உரங்கள் ஏதாவது செயற்கை உரங்கள்லாம் நிறைய போட்டு அது சீக்கிரம் பூக்க வைப்பாங்க. நம்ம வீட்டுக்கு வந்தவுடனே இந்த மண்ணில் இருக்கிற உரம் வந்து அதுக்கு போதுமானதாக இருக்காது. அதனால் வந்து செடிகள்லாம் சீக்கிரம் வாட ஆரம்பிச்சிடும், புது கிளைகள்லாம் வர ஆரம்பிக்காது. அப்படி நம்மளுக்கு நிறைய கிளைகள்லாம் வரணும், நிறைய பூக்கள்லாம் பூக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சொல்கிறத நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ இதில் நிறைய பச்சையாக இருக்கிறதுலாம் பார்த்திங்கன்னா புது கிளைகள், பழசாக இருக்கிறதெல்லாம் வந்து பூத்து முடித்த கிளைகள். அதுவும் இல்லாமல் இந்த செடி வந்து பட்டு போகிற நிலையில் இருந்தது. அதுக்கு நிறைய நம்ம வந்து என்ன உரம்லாம் போட்டோம் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். இதில் 1 பைசா கூட செலவு இல்லாமல் இந்த பூக்களை நிறைய பூக்கெல்லாம் நிறைய மொட்டுக்கள்லாம் விட ஆரம்பிக்கிற மாதிரி நம்ம செய்யலாம். இங்கே பாருங்கள், இன்றைக்கி இந்த மாதிரி 1 பூ தான் பூத்துருக்கு. ஒவ்வொரு நாளும் பார்த்திங்கனாக்கா 2 பூ, 3 பூ, நிறைய கிளைகளில் பிரான்ச்சஸில் நிறைய முட்டுக்கள்லாம் வந்துருச்சுன்னா ஒரு நாளைக்கு 10 பூக்கள்லாம் கூட பூக்க ஆரம்பிக்கும். இந்த ஒரு சின்ன தொட்டியில் நம்ம இந்த மாதிரி அழகாக வளர்க்கலாம். அந்த பொருள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த வீடியோவில் முடிவில் பார்க்கலாம். இதில் வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னாக்கா இந்த மண்ணெல்லாம் வந்து காற்றோட்டங்கள், இந்த வேருக்கெல்லாம் நல்ல காற்றோட்டம் போகணும், தண்ணியெல்லாம் நல்ல அழகாக அதில் போய் இறங்கணும். அப்படின்றதுக்கு அப்பப்போ நம்ம வந்து இந்த மண்ணை வந்து நம்ம கலைச்சி விட்டுக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி நோண்டி நோண்டி விடும்போது அது வந்து மண் வந்து கீழே இருக்க மண், மேலே இருக்க மண், கீழே அந்த மாதிரி வரும். இப்போ நம்ம வீட்டில் இப்போ நட்ஸ் எல்லாம் சிலதெல்லாம் இருக்கும், கொஞ்சம் கெட்டு போகிற நிலையில் இருக்கும், அதை நம்ம சாப்பிட நம்ம முடியாது. அப்போ அதெல்லாம் நம்ம தூக்கி போடாமல் இதனுடைய வேர்பகுதியில் இந்த மாதிரி எனக்கு அக்ரூட்லாம் இருந்தது, கொஞ்சம் நாள் ஆனதுனால அதை நம்ம சாப்பிட்ற மாதிரி இல்லை, அதனால் அதெல்லாம் உடச்சி நான் அந்த வேர்பகுதியில் போட்டிருக்கேன். அதே மாதிரி முட்டை தோலெல்லாம் கூட நம்ம வந்து தூக்கி போடாமல் முட்டை ஆம்லெட்லாம் போட்டோம்னா அந்த தோலை வந்து பொடி பண்ணி நம்ம வேர்பகுதியில் விடலாம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா கருப்பாக இருக்கிறது பார்த்திங்களா, இதெல்லாம் பட்டு போன ஒரு ரோஜா செடி தான். இதில் புது கிளைகள்லாம் எப்படி வந்தது அப்படின்றது ஆச்சரியமாக தான் இருக்கும் உங்களுக்கு. ரொம்ப பச்சை கலரில் நிறைய பிரான்ச்சஸ்லாம் விட்டு நிறைய முட்டுக்கள்லாம் விட்டு நமக்கு நிறைய கிளைகள் வர ஆரம்பிச்சிருக்கு, நிறைய முட்டுக்கள் விட ஆரம்பிச்சிருக்கு. இதுக்கு ஒன்றுமே இல்லைங்க, நம்ம வீட்டில் டெய்லி நம்ம யூஸ் பண்ணுற இந்த வெஜிடபிளுடைய வேஸ்டேஜ் தாங்க. இந்த வாழைப்பழம் இருந்தால் கூட போட்டுக்கோங்க, ஏன்னா அது கூட பொட்டாசியம் சத்துலாம் நிறைய இருக்கும். இந்த வெங்காயம், அப்புறம் வீட்டில் இருக்கிற ஏதாச்சும் ஒரு பழங்கள், இந்த காயெல்லாம் நம்ம நறுக்கும்போது தேவையில்லாதெல்லாம் நம்ம ஒதுக்கி விடுவோம் இல்லையா, அதெல்லாம் கூட இதில் நம்ம சேகரித்து வச்சுக்கலாம். ஒரு நாளைக்கு நிறைய நம்ம வேஸ்டேஜ், இந்த வெஜிடபிள் வேஸ்டேஜ் நமக்கு நிறைய கிடைக்கும். இதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம மிக்சியில் இதை வந்து அரைச்சிக்கணும். நல்ல விழுது மாதிரி அரைச்சிக்கிட்டோம்னாக்கா இது மிக்சியில் போட்டு நீங்கள் நல்லா வந்து இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கணும். இந்த மாதிரி அரைச்சதுக்கப்புறமா அந்த தண்ணியில் நம்ம மிக்ஸ் பண்ணி நம்ம செடிக்கு ஊற்ற வேண்டியது தாங்க. இதில் 1 பைசா கூட நமக்கு செலவே கிடையாது. இந்த மிக்ஸியில் கிரைண்ட் பண்ணும்போது வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா சாஃப்டாக இருக்க போகிறது, நல்லா கிரைண்ட் ஆகிடும். நீங்கள் இந்த மாதிரி கிரைண்ட் பண்ணிங்கனாலே போதும். அதுக்கப்புறம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட கொஞ்சம் 1-2 லிட்டர் தண்ணியை ஊற்றி நம்ம வந்து அதை வந்து அப்படியே புளிக்க வைக்கிற மாதிரி. இப்போ நைட்டு நீங்கள் இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா காலையில் வரைக்கும் நம்ம அதை வெயிட் பண்ணி வச்சுருக்கணும், ஏன்னா அதில் நுண்ணுயிர்கள்லாம் வளர ஆரம்பிக்கும், அது வந்து செடிகளுக்கு நல்ல ஒரு உரமாக இருக்கும். இல்லை மார்னிங் இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா நம்ம ஈவினிங் செடிக்கு தண்ணி ஊற்றுவோம் இல்லையா, அப்போ நம்ம இந்த மாதிரி செடிகளுக்கு ஊற்றலாம். இப்போ பாருங்கள், நான் ஊற்றியாச்சு 2-3 லிட்டர் தண்ணியில். நமக்கு அதனோட குவான்டிட்டிக்கு தகுந்த மாதிரி நம்ம தண்ணி ஊற்றி மூடி வச்சுருங்க. இப்போ மறுநாள் காலையில் பார்த்தீங்கன்னாக்கா அது கொஞ்சம் நுரைச்சி மேலே வந்திருக்கும். இப்போ நம்ம மாடி டெரஸ்க்கு வந்தாச்சு. இங்கே பாருங்கள், நம்ம வந்து அந்த மாதிரி கொஞ்சம் புளிச்சு அந்த நுரையாக இருக்கும் பார்த்திங்களா, அதை வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ இது என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒவ்வொரு செடிக்குமே நான் இதை ஊற்றி விடுவேன். இதை வந்து செடியினுடைய வேர் பகுதி இருக்கும் பார்த்திங்களா, அந்த இடத்துல நம்ம ஊற்றி விட்டுருணும்.
அது வந்து என்னாகும், மெதுவாக அதுக்கு உரம் போய் உள்ளே சேரும். அதுலேருந்து அதுக்கு வேண்டிய சத்து அது உறிஞ்சி எடுத்துக்கிட்டு நமக்கு அதுக்கு நிறைய மொட்டுக்கள்லாம் விட ஆரம்பிக்கும். இது இந்த செடிக்குன்னு மட்டும் கிடையாது, நீங்கள் எல்லா செடிக்கும் கூட இதை மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இந்த மாதிரி தண்ணியில் கரைச்சி எல்லாத்துக்கும் ஊற்றும்போது ஒவ்வொரு பிரான்ச்லையும் இந்த மாதிரி நிறைய மொட்டுக்கள்லாம் விட ஆரம்பிக்கும். நமக்கு டெய்லியும் வாசமுள்ள இந்த பன்னீர் ரோஸு கிடைக்கும். இப்போ பாருங்கள், பூத்திருக்கு பாருங்கள், இன்றைக்கி எவ்வளோ மொட்டுக்கள் பூத்திருக்கு, எவ்வளோ அந்த பக்கம் போனாலே அவ்வளோ ஒரு வாசமாக நறுமணமாக ரொம்ப நமக்கு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நிறைய மொட்டுக்கள் விட்டு நம்ம வந்து நிறைய செடிகளை நம்ம வளர்க்கலாம். நன்றி, வாழ்க வளமுடன்.